ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம்பால் வந்து காய்ச்ச போகிறோம். அது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 லிட்டர் வந்து சீம்பால் சேர்த்துருக்கேன். இந்த மாடு வந்து கண்ணு போட்டு 1 வாரம் 10 நாளில் வந்து அந்த பாலை தான் வந்து நம்ம சீம்பாலாக காய்ச்சி சாப்பிட்றோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லா பால்கோவா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெண்கள்லாம் வந்து இடுப்பு வலி அடிக்கடி வரும், அவங்களாம் வந்து இதை வந்து கட்டாயம் வந்து சாப்பிட்ணும், ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. இப்போ நம்ம அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு பாருங்கள், நல்லா கொல கொலன்னு திக்காயிருச்சு. இன்னும் வந்து நல்லா ட்ரை ஆகணும். நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா வந்து கெட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ வந்து ஏலக்காய் வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். இது வந்து அடி பிடிக்கும், அதனால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா கெட்டி ஆகிட்டே வருது. இது வந்து கிடைக்கும்போது எல்லாருமே வந்து சாப்பிட்டுடணும், ஏன்னா வந்து இது எப்போவுமே கிடைக்காது. மாடு கண்ணு போடும்போது நமக்கு யாராச்சும் கொடுத்தாங்கன்னா டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுடணும். ஏன்னா இது வந்து சாதாரண பாலில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. இந்த சீம்பாலில் செஞ்சால் மட்டும்தான் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி விருப்பம் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை சேர்த்து சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும், மெல்ட் ஆகி நல்லா வந்து கெட்டியாகும் பாருங்கள். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இன்னும் ட்ரை ஆகணும் கொஞ்சம். நல்லா ஏலக்காய் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்குது. தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆகி சூப்பராக இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். தேங்க்யூ.